Hi guys, good afternoon. This is Alekya from Adda247 Tamil. So guys, உங்கள் எல்லார்த்துக்குமே இன்றைக்கு தெரியும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது யூடியூப்பில் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான், குரூப் 4 அண்ட் விஏஓ பேட்ச் வந்து ஏப்ரல் 11th ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எஸ் கைஸ், ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இன்றைக்கி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலேருந்தாவது நீங்கள் லைவ் அட்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேம்பாட்டிலிருந்துவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை குறித்து வள்ளுவர் அழகாக சொல்லியிருந்திருக்கார். TNPSC குரூப் 4 அண்ட் விஓவுக்கான கிளாஸஸ் பைலிங்குவலான கிளாஸஸ் தான். ஸோ தமிழ் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஜிஎஸ் பார்ட்லாம் உங்களுக்கு ரெண்டுலேயுமே நடத்தப்படும். கண்டென்ட்டும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் கிளாஸில், ஓகேவா? ஸோ தமிழ் மட்டும்தான் தமிழில் நடத்தப்படும், ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் அல்லவா. மற்ற மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் பார்ட்டில் வரக்கூடிய எல்லாமே, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் தான் நடத்துவாங்க, பைலிங்குவலாக தான் நடத்துவாங்க. ஸோ கிளாஸோட டைம் மேம், ஸோ 2 to 6 o'clock. ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்ச். ஸோ மண்டே டு சாட்டர்டே கிளாஸோட டைமிங் மண்டே டு சாட்டர்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் கைஸ். ஸோ 11th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது, பட் என்னுடைய கிளாஸ் கொஞ்சம் லேட்டராக தான் ஸ்டார்ட் ஆகும், பிகாஸ் செகண்ட் ஸ்லாட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து பூபதி சார் வந்து எடுக்கிறாரு. ஸோ என்னோடது செகண்ட் ஸ்லாட் தான். ஸோ இன்றைக்கி தமிழ் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, சரியா? எஸ் ஃபைன். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பற்றி நான் காமிச்சிடறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு அதுலேயும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மேம், என்னென்ன கிளாஸஸ் இருக்கும், எந்த டைம் இருக்கும், ப்ளஸ் டைமிங் நான் சொல்லிட்டேன், என்னென்ன கிளாஸ், என்னென்ன டைம், அதே மாதிரி எத்தனை கிளாஸ் ஒருத்தர் எடுக்கிறாங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சரியா? ரைட், ஜஸ்ட் Adda247 அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுளில் எப்படி சர்ச் பண்ணணும்னு நாங்கள் சொல்லாத நாட்கள் கிடையாது அல்லவா. ஸோ ஜஸ்ட் Adda247 கூகுளில் டைப் பண்ணி தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே அப்படியே வந்தீங்கன்னா கீழே வாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓக்கான கிளாஸஸ் ஏப்ரல் 11. இந்த டேட்டை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் கைஸ், சரியா? ஸோ ஏப்ரல் 11th ஸ்டார்ட் ஆகிற இந்த பேட்ச், ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 to 6 மண்டே டு சாட்டர்டே. ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க முதற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ காளிச்சரண் சார் 2 to 3, பூபதி சார் அண்ட் 3 to 4, செகண்ட் ஸ்லாட் எனக்கு இலக்கியா மேம், ஓகே. தென் கருப்புசுவாமி சார் 4 to 5, சுரேஷ் ஆனந்த் சார் 5 to 6. ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸோட டைம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து இருக்கும், சரியா? ஸோ ஏப்ரல் 11th ஃபிஃப்டீன்த்தோட டெஸ்ட் வந்து சாட்டர்டே இருக்குது. அதே மாதிரி 18th 20th வரைக்கும் நடத்தினது டெஸ்ட்டு 21st இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபுமே 1 hour கண்டக்ட் பண்ணுவாங்க பெய்டில். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும்னா ஒரே நாள் தான் எல்லாத்தோட டெஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் ஜியாகிரஃபி சார் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டெஸ்ட் வைக்கிறார், அதே சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது, சரியா? அடுத்து பாருங்களேன், தேர்ஸ்டே வந்து காளிச்சரண் சார் டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா அந்த டெஸ்டேவும் ஒருத்தருமே டெஸ்ட் வைக்கலை. சுரேஷ் ஆனந்த் சாரோட டெஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரைடே டெஸ்ட் இருக்குது, அடுத்து ஒரு ஃப்ரைடே. ஸோ அவர் வந்து ஃப்ரைடே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், எஸ். ஸோ ஃப்ரைடே அவர் டெஸ்ட் வச்சுருக்காரு, மேக்ஸிமம் ஃப்ரைடே வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் வச்சு தான் நாங்கள் டெஸ்ட்டு வைக்கிறோம், அட் அ டைமில் யாருமே வைக்கலை. ஸோ 5 subjects இப்போது 2 மணிலேருந்து 6 மணினா 1, 2, 3, 4 கிளாஸும் ஒரே நாளில் டெஸ்ட் வச்சா படிச்சுட்டு வர முடியாது இல்லைவா, அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ காளிச்சரண் சாரோடது சாட்டர்டேவா, ஸோ அவரோடது மட்டும் நீங்கள் 5 நாள் படித்து ஃப்ரைடே படிச்சுட்டு சாட்டர்டே டெஸ்ட் எழுதலாம். அடுத்து பூபதி சார் என்னைக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னு பாருங்கள், சண்டே டெஸ்ட் வச்சுருக்காரு, சரியா? அப்போ சண்டே பூபதி சார் டெஸ்ட் வச்சுருக்கும் போது சாட்டர்டே வரைக்கும் படிச்சுட்டு சாட்டர்டே வந்து ஈவினிங் நீங்கள் படிச்சிங்கன்னா சண்டே டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி கருப்புசுவாமி சார் டெஸ்ட் வந்து மண்டே, ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டைம் இருக்குது, ஸோ அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். சுரேஷ் ஆனந்த் சாரோடது ஃப்ரைடே, ஸோ தேர்ஸ்டே நைட்டு ரிவிஷன் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு நாட்கள் தான் நடக்குது. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டு பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த செஷனும் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நடத்தப்படும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை.
சரியா? என்னுடைய கிளாஸ் செகண்ட் ஸ்லாட்டில் வருது, சரியா? செகண்ட் ஸ்லாட்டில் நானும் அதே மாதிரி டெஸ்ட் வந்து வச்சுருக்கேன், சரியா? டெஸ்ட் இல்லாமல் நம்ம கிளாஸ் கிடையாது. அண்ட் கொஞ்ச நாட்கள் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வரும், 2 to 3 தொடர்ந்து வரும், சரியா? கொஞ்ச நாட்கள், ஸோ June 27 வரும், உங்களுக்கு தொடர்ந்து வர மாதிரி வரும். ஓகே, ஸோ கைஸ் மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய கோடு Y273 அப்ளை பண்ணி, இந்த இடத்துல இருக்கு இல்லையா வியூ ஆஃபர், ஸோ இந்த இடத்துல நீங்கள் Y273 கோடு அப்ளை பண்ணி இன்றைக்காவது ஜாயின் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், சரியா? கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 299 டிஸ்கவுண்ட் போக 1464 பே பண்ணால் போதும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் கிளாஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும், பிகாஸ் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அல்லவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கணும், சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.